வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கருகப்பிள்ளை பொடி. கருகப்பிள்ளையில் நிறைய மருத்துவ குணம் உண்டு. கருகப்பிள்ளை நிறைய ஹீமோக்ளோபின் இருக்கும். வயிறு செரிமான பிரச்சனையாக இருந்ததுன்னா கருகப்பிள்ளையை என்னென்னா அரைச்சி மோரோட கரைச்சி குடித்தா சரியாயிடும். உடல் பருமனாக இருக்கிறவா கருகப்பிள்ளையில் ஒரு 10 இலையை பறித்து காலம்பரை வெறும் வயிற்றுல சாப்பிட்டாக்க உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறைஞ்சி உடல் பருமனையும் குறைச்சிடும். இப்போ அந்த கருகப்பிள்ளை பொடி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். கருகப்பிள்ளை பொடிக்கு தேவையான சாமான்கள்: கொத்தமல்லி வரை 1 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு, துவரம்பருப்பு 1/2 கப், மிளகாவத்தல் 4, பெருங்காயம் 1 கட்டி, உப்பு 1 டேபிள்ஸ்பூன், வறுக்கிறதுக்கு எண்ணெய், சமையல் எண்ணெயை எடுத்துக்கலாம். கருகப்பிள்ளை இப்படி நல்லா அலம்பிட்டு ஆஞ்சு வச்சுக்கணும். மித்த கருகப்பிள்ளையாக இருக்கணும், அப்போ தான் பொடிக்கு நல்லா இருக்கும். இப்போ எப்படி வறுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். கேஸை ஆன் பண்ணிட்டேன். இலுப்பச்சட்டியை காஞ்சி போச்சு, எண்ணெய் விடணும். 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். இந்த பெருங்காயத்தை போடணும். பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கணும். பெருங்காயம் பொறிச்சு எடுத்து ஃபஸ்ட்டு கொத்தமல்லி வரை வறுக்கணும். கொத்தமல்லி வரை 1 பரட்டல் பரட்டினதுமே கடலைப்பருப்பு துவரம்பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கணும். இப்போ இது கொஞ்சம் அரை ப்ரௌன் ஆறுதே மிளகா வத்தலை போட்டுக்கணும். மிளகா வத்தலை இப்படி கிள்ளி போடணும். மிளகு வேணுங்கிறவா மிளகு போட்டுக்கலாம். மிளகா வத்தலுக்கு பதிலாக நான் மிளகா வத்தல் தான் போடுறேன். கை விடாத கலரணும், அப்போ தான் மூணும் ஒத்தா போல் செவக்கும். இப்போ மிளகா வத்தலை ஆட் பண்ணணும். இப்போ கொஞ்சம் செவத்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போதும். இப்போ இதை எடுத்து விடலாம். செவந்து போச்சு. இதை இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் கருகப்பிள்ளையை பொறிக்கணும். இப்போ இலுப்பச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை விடணும். 2 ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இந்த கருகப்பிள்ளையை போடணும். கொஞ்சம் படபடன்னு வெடிக்கும், கொஞ்சம் ஜாகிரதையாக கலரணும். கொஞ்சம் கொஞ்சமாக 2 இடம் அதை வறுத்து எடுத்துக்கணும். கருகப்பிள்ளை கொஞ்சம் மித்தின கருகப்பிள்ளையாக இருக்கணும். ரொம்ப எல்லாம் கருகப்பிள்ளையாக இருந்தால் பொடிக்கு சரியாக வராது. மித்தின கருகப்பிள்ளையாக இருந்தால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது கடபடன்னு வெடித்து கொஞ்சம் கலர் மாறி வருது பாருங்க. இது பச்சையாக பொடி பண்ணினா, பச்சையாகவே கருவேப்பிள்ளையை அதோட சேர்த்து பொடி பண்ணினா ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. இதுனா எண்ணெயில் பொறிச்சா கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கலாம், வீணாகாக தான் இருக்கும். இப்போ இதை எடுத்து விடலாம். இப்போ அடுத்த இடம் வறுக்கலாம். இதே போல் இந்த கருகப்பிள்ளையை தொட்டு பார்த்தா இப்படி உடையணும். அதை மட்டும் வத்தா போகிறோம். இப்போ இதை எடுத்து விடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். அந்த சூட்டிலேயே இந்த எடுத்து வச்ச உப்பை போட்டு 1 பரட்டை பரட்டி அதோட கலந்து ஆறின பிறகு மிக்சியில் பவுடர் பண்ணணும். இப்போது கருகப்பிள்ளை பொடிக்கு வறுத்தாச்சு. கொஞ்சம் ஆறின பிறகு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் பொடி பண்ணணும். இந்த வறுத்து வச்சதை இதில் போடுறேன். இப்போ இதை பொடி பண்ணுவோமா? இப்போ இதை நல்லா பொடி பவுடராக எடுத்து, ரொம்ப நைஸாக பண்ணக்கூடாது பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. தோசை மிளகா பொடியை விட கொஞ்சம் நைஸாக இருக்கலாம். பேசினில் போட்டு ஆற வைக்கணும். கொஞ்சம் ஆறின பிறகு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம். சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு நெய்யை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு இதை கொடுக்கலாம். ஏன்னா இதில் ஹீமோக்ளோபின் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு நல்லா முடி வளரும், நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும். ஆஹா,
சூப்பராக இருக்கு, என்ன மனம் கமகமான் இருக்கு. இப்போ டேஸ்டியான கருகப்புல பொடி ரெடி. இதை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடலாம். இட்லி தோசைக்கும் இட்லி பொடிக்கு பதிலாக இந்த பொடியை போட்டுட்டோம் எண்ணெயை விட்டு சாப்பிடலாம். கருகப்புல பொடி ரொம்ப உடம்புக்கு நல்லது, இது ஹெல்த்தியான ஃபுட்டு. கருகப்புல பொடி ரெடி ஆயிடுது. இதுமாரி நீங்களும் ட்ரை பண்ணி டேஸ்ட் பார்த்து கமெண்ட் சொல்லுங்க. அடுத்த ரெசிபியில் மீட் பண்ணலாம்.